வேற லெவல் கெனல். இந்தியன் பிரீடு. இந்த இந்தியன் பிரீடுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இருக்கிறதுலே நம்மளோட பெட் அனிமல் டாக்லயே ஹை ஸ்பீடு போடுற ஒரே நாய் இதுதான். என்கிட்ட ஒருத்தன் 20,000 நான் பப்பி தரேன். ஆமாம், 40-50ன்றதுலாம் கிடையாது. சிக்ஸ்டி ப்ளஸ் பிரீட்ஸ் இருக்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஊரப்பாக்கில் இருக்கிற ப்ரேமோ கெனல் தான் வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது கெனல். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 60+ பிரீட்ஸு, 3 கெனல் வச்சுருக்காங்க. நான் டீட்டெயிலாக எல்லா விதமான டாக்ஸை பற்றியும் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை 2 பார்ட்டாக வரும், ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 2 பார்ட்டாக வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இனிமேட் எல்லா கண்டென்ட்டும் வரும். ஸோ எல்லா சம்மந்தமான லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், கெனலாக இருக்கட்டும், பேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகட்டும், ஸோ எல்லா விதமான கண்டென்ட்ஸான வீடியோஸும் வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கூட பார்க்கலாம். ஸோ எஸ்சி பிளாக்ஸ் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. வீரராகவன். வருஷமாக இந்த ஃபீல்டு? 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். என்ன பிரீட்ஸ் உங்ககிட்ட? எல்லா வெரைட்டிஸும் குடும்பங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த கண்ட்ரி டாக் இருக்குது பாருங்கள், அது வளர்க்க ஆரம்பிச்சது முதல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஹாபி வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. கெனல் மூலியம் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு? இது பார்த்தீங்கன்னா காயிரமேடு. காயிரமேடில் இது ஃபவர் ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம கெனல். இந்த பிரீடு பற்றி சொல்லுங்கள். இது இந்த பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா சைபீரியன் ஹஸ்கி. இது பார்த்தோம்னா சொல்லுவாங்க எல்லாரும் கூலிங்கில் தான் வச்சுருக்கணும், ஏசி போட்டு வச்சுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ளேஸ், ஃபேன் கூட போட கிடையாது. நம்ம கிளைமேட்டில் வந்து செட் ஆகிடும். இதுதான் பணக்காரங்க தான் வளர்க்கணுன்றதுலாம் கிடையாது. என்கிட்ட ஒரு 20,000 நான் பப்பி தரேன். ஆமாம், 40-50ன்றதுலாம் கிடையாது. ஒன்லி 20,000 பாருங்கள் ப்ரீடு. என்கிட்ட 5 டாக்ஸ் இருக்குது சைபீரியனஸ்க்கு. ஏசி கூலிங் இடத்துல வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கேயும் லிட்டர் ஆகுது, அந்த அந்த ஊர்லேருந்து வர்றது தான் அந்த பிரச்சனை இருக்கும். இங்கே நம்மக்கிட்ட லிட்டர் ஆகுது, இதை எடுத்து நீங்கள் எங்கே வேணால் போட்டு வளர்க்கலாம், தப்பே கிடையாது. யார் வேணால் வளர்க்கலாம். இப்போ நம்ம சென்னை டெம்பரேச்சர் தாங்குமா? ஓகே, சென்னை டெம்பரேச்சர் தானே பறந்தது இது. அதில் இப்போ வந்து நம்ம ஊட்டி பெங்களூர்லேருந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது அங்கேருந்து பப்பி எடுத்துனா இங்கே வந்து தாங்கும் தாங்காது, அது பிரச்சனை. இது பார்த்தோம்னா இங்கே சென்னையிலேயே லிட்டர் ஆனது, லிட்டர் இங்கேயே வளர்ந்தது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட பப்பி ப்ரைஸ் என்ன? 20-25 பண்ணலாம் சைபீரியன்ஸ்க்கு. ஓகே, உங்களுக்கு ஃபர் அதிகமாக இருக்குல்ல, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது? உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. அதெல்லாம் ஒன்று வீக்லி ஒன்ஸு பாத் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா போதும். மல்டி விட்டமின் டேப்லெட்லாம் கொடுத்துடணும் கொஞ்சம், அதெல்லாம் கொடுத்தோம்னா வேறு எதுவும் பெருசாகலாம் கொடுக்கணும். கால்சியம் கொடுக்கணும், கால்சியம் மல்டி விட்டமின் டேப்லெட்டு, டி வார்மிங் கரெக்டாக பண்ணிடணும், ப்ரஷ் பண்ணிடணும், வீக்லி ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணிடணும், பாத் பண்ணணும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டோம்னா கொட்டுறதுலாம் இருக்காது. இவங்களை ஷோ குவாலிட்டி பெட் குவாலிட்டி தனித்தனி பிரிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எப்படி பிரிப்பீங்க? ஷோ குவாலிட்டினா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறது. இப்போ பெட் குவாலிட்டியை ஷோ பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. சும்மா சொல்லுவாங்க என்ன 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்துவாங்க, அதான் ஷோ பண்ண முடியும். இப்போ என் டாக் எடுத்துமே நான் ஷோ பண்ணிட்டு வந்துடுவேன். டாகோட ஒபீடியன்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த பிரீடு பார்த்தீங்கன்னா சலுக்கி, நம்ம இந்தியன் பிரீடு. இந்த இந்தியன் பிரீடுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இருக்கிறதுலே நம்மளோட பெட் அனிமல் டாக்லயே ஹை ஸ்பீடு போடுற ஒரே நாய் இதுதான். ரன்னிங் ரேஸ் எல்லாத்துலேயுமே டாக் ரேஸில் ஃபஸ்ட்டாக வந்த டாக் இது. இது அதனால தான் நம்ம இதை தனியாக வச்சு கொஞ்சம் கவனிச்சுட்டு வர்றாங்க. எங்கிட்டையும் ஒரு அதான் இதுனா ஒரு 20 வந்து 22-25 குள்ளார பண்ணி கொடுக்கலாம் குட்டி போடுதுன்னா.
இப்போ இந்த மாதிரி ப்ரீடுக்கும் ஃபேன்சி டாக் ப்ரீட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் வரும் சார்? இந்த மாதிரி ப்ரீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேன்சி டாக்ன்றது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம், நம்ம ஆசைக்காக வச்சு வளர்க்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டிங் எல்லாத்துக்குமே, ஆசைக்கு கார்டிங் எல்லாத்துக்கும் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இது நம்ம ஃபேன்சி டாக் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள தான் வச்சுக்கணும், அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது மாதிரி இதுனா நம்மளை காவல் காக்க எல்லாமே பண்ணிக்கும். என்ன மாதிரி இடத்துக்கு சூட் ஆவாங்க இப்போ அப்பார்ட்மெண்ட்? சலுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இது வந்து ரொம்ப பிளேஸ் இருக்கணும், பெரிய பிளேஸ் இருக்கணும், நல்லா ஓடி ஆடுற டாக் இது. அதான் சொல்கிறேன்ல, ஃபாஸ்ட்டு ரன்னிங் போகிற டாக் இது. அதனால் கொஞ்சம் தனியான வீடுனா காம்பவுண்டில் உள்ள விட்டு உள்ளே விட்டுடலாம் நம்ம. இதுக்கு தனியாக ஃபுட்டெல்லாம் இது அதுன்னு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக கொடுத்தா போதும். நம்ம இந்தியன் ப்ரீடு, நோயின்றது ஜாஸ்தி வராது. இதே வந்து நம்ம கொஞ்சம் ஹைப்ரிட் அதெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் பாதுகாக்கணும், அதெல்லாம் நிறைய செலவுகள் தான் இருக்குது. இதில் அந்த செலவே கிடையாது, நம்ம ஒரு நாட்டு நாய் மாதிரி. இது உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் ஃபார்மலாக சொல்லிங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுட்டாக கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அதே ஃபுட்டு தான் நம்ம கொடுக்குறோம். காலையில் ட்ரை ஃபுட்டு கொடுத்துரும் ஒரு 200 கிராம் கூட தயிர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸு, சிக்கன் ரைஸு, இது ரெண்டும் டெய்லி. அது கூட பீஃப் பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா கடைகள்லேயே நம்ம கறியாகவும் வாங்கி போடுறதுனா கொஞ்சம் கஷ்டம் எல்லாருமே. கறின்னு போடுறது சும்மா கறி போட்டு என்ன பண்ணுறது நம்ம. இது ஃபாஸ்ட் ஃபுட்டில் அங்கெல்லாம் கேட்டோம்னா இந்த கழிப்பாங்க, இந்த ரெக்கை அந்த கறி பாகெல்லாம் கொஞ்சம் அதில் தேவையானது நம்ம போன்லெஸ்லாம் கழிப்பாங்க. அதை சொல்லி வச்சு நம்ம வாங்கினது ஃபுல்லாக கொடுக்கலாம். எந்த பப்பியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் வாங்கணும் நினைக்கிறேன், அதை நான் எப்படி நான் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது? பப்பி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்புறம் வயிற்று கடியில் வந்து எதுனா பபுள்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் பூச்சி நிறைய இருந்தால் அந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு லேப்ரடாக் பப்பினா பிளாக் நோஸ் வரணும் கண்டிப்பாக, காது வந்து நல்லா ஃபோல்டாகி வரணும், ஃபோல்டிங் கூட வரணும். அப்புறம் லெக்கெல்லாம் நல்லா கனகனமாக இருக்கும், டைல் சின்ன டைலாக இருந்தால் சொல்லக்கூடாது. இது லேப்ரடாக்கு. அதேமாரி ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஒவ்வொரு இது இருக்குது, நம்ம டோட்டலி ஒரு ரேம்டாக சொல்ல முடியாது மெயின்டைன் பண்ணுறதை பற்றி. ஒவ்வொரு இப்போ லேப்ரடாக்னா அப்படி ஜெர்மன் ஷெப்பர்ட்னா அது வேறு விதம். ஒன்று சொல்லணும்னா நிறைய இருக்குது. இந்த ப்ரீடை பற்றி சொல்லுங்கள். கிரேடனுங்க இந்த ப்ரீடு, நல்லா உயரமாக இருக்கிற டாக் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லிக்வென், மெர்லின்னு, அப்புறம் வந்து ஃபான் கலர், பிளாக் கலரு, இந்த மாதிரி ஒரு 6 கலர்ஸில் இருக்குது. உங்களோட பப்பி ப்ரைஸ் என்ன? ஒரு பப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 பண்ணலாங்க. இப்போ டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஸ் அதிகமாக வரும் இல்லையா, அந்த டிக்ஸ் வராமல் இருக்க எப்படின்னா நம்ம பண்ணலாம்? இப்போ கெனல்னா நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இப்போ வீட்டில் வளர்க்குறவங்க டிக்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அவங்க வந்து பார்க்கலாம்? இப்போ டாக் டிக் வந்துச்சுன்னா இப்போ வந்து பவுடர் இருக்குது, நோடெக்சன் பவுடர் இருக்குது. இன்னொன்று என்னென்னா நம்ம க்ளீனாக பாத் பண்ணோம், அப்புறம் வந்து ஃபுட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் டிக் வர சான்ஸே கிடையாது. வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறதுக்கு டிக் வர சான்ஸே கிடையாது. அப்படி இல்லையா வீக்லி ஒன்ஸு நம்ம இந்த ரெட்டு அது இதுன்னு பெருசாலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நோட்டிக்ஸன் பவுடர் இருக்குது அடல்ட் டாக் இது, அதை குளிப்பாட்டிட்டு வீக்லி அதான் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மேலே லைட்டாக ஈரம் இருக்க சொல்லியே மேலே போட்டு பவுடர் போட்டு விட்டோம்னா கிளியர் ஆகிடும். இந்த கிரேடன் பொறுத்தவரைக்கும் இந்த போன் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லுவாங்களே, எப்படி போன் ப்ராப்ளம் வருதுன்னா இப்போ சின்னதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹெவியாக, அப்புறம் வந்து கால்சியம் மைட்டு விட்டமின் அது இதுன்னு கண்டதையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாஸ்தி எல்லாமே ஒரு அளவு இருக்குது கொடுக்கறதுக்கு. இந்த டாக்னா இப்போ ஒரு 40 கிலோ இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்சியம் கொடுக்கணும், மல்டி விட்டமின் கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க ஹெவியாக கொடுத்துட்டாங்கன்னா இப்போ மெடிசனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அளவாக மெயின்டைன் பண்ணோம்னா தான் கரெக்டாக வரும். இங்கே ஒருத்தர் சொல்லுவார் இது கொடுங்க அது கொடுங்கன்னு வாங்க, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அப்புறம் டாகோட வெயிட்டு ஏறி போயிடும். வெயிட்டு ஏறி போச்சுன்னா இப்போது 40 கிலோக்கு இப்போ கால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும்னு இருக்குது. நம்மளுக்கு தரையுமே பார்த்தோம்னா இப்போது 5 அடி இருக்கோம்னா இவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ ஹைட்டு தான் இருந்தால் தான் இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு இருக்குது. கால் வலிக்க ஆரம்பிச்சிருது, கை வலிக்க ஆரம்பிச்சிருது, இல்லை அதே சேம் இதே தான் அதே மாதிரி தான் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இந்த ராஜபாளையம் சிப்பி இந்த மாதிரிலாம் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்ப மாட்டாங்க. எதனாலனா இதை ஃபார்மில் வளர்க்கணும் அதனாலயா, இல்லை வந்து ஃபேன்சி டாக்ஸ் மாரி இல்லைன்ற நினைக்கனாலே மக்கள்? இது வந்து நம்ம ஊர் டாக், இது இது யாருமே பொருட்படுத்துறதே கிடையாது. ஆனால் சொல்கிறேன்ல, வீட்டுக்கு காவலுக்கு அப்புறம் வந்து வேட்டைக்கு இந்த மாதிரி டாக் எதுவுமே கிடையாது இந்தியன் பீடை பொறுத்த வரைக்கும். இப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்னா ஃப்ளாட்ஸில் வளர்க்க முடியாது, என்ன அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ்லன்னா நல்லா உள்ள விடும். இது நம்ம இந்தியன் பீடுக்கு அந்த தன்மை உண்டு, அதுதான் நம்ம அதை கொஞ்சம் மெரட்டிகிரிட்டிவ் பண்ணியிருந்தோம்னா வழி கொண்டு வந்துடலாம். எதையும் கொண்டு வர முடியாத காரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அது எதுனா இப்போ எதுனா இப்போ விட்டுட்டு போயிட்டோம்னா வெளியே எங்கன்னா கிளம்பிட்டோம்னா கத்தோம், கூட கூட்டம் போயிடணும். மற்றபடி வீட்டில் நம்ம கூடையே வச்சுருந்தோம்னா ஒன்றும் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஃப்ளாட்ஸில் கூட வளர்க்கலாம், தப்பு கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன வரும்? பப்பியோட ப்ரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8-12 வரைக்கும் கொடுக்குறோம் நாங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு நம்ம சாப்பாடெல்லாம் ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ண வேண்டியதுலாம் ஒன்றுமே கிடையாது. எதை போட்டாலும் சாப்பிடும், சாப்பிடும், நல்லாவும் இருக்கும் டாக். நம்ம நம்ம ஊர் டாக்ல இது, அதனால் என்னென்னா நம்ம சாப்பிட்ற குழம்பு பிடிச்சியும் போடலாம், குழம்புலாம் போடக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமெல்லாம் குழம்பு சாப்பிடும். ஒரு டாக் வளர்க்குறோம், வீட்டு சாப்பாட்டே போட்டு வளர்க்கலாம், தப்பு கிடையாது. கூடனா காய்கறி இந்த கால்சியம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துடணும், எக்ஸ்ட்ரா கால்சியம் டானிக் ஒண்டி கொடுத்துட்டோம்னா போதும். இப்போ டாக் ப்ரெக்னென்சி டைமில் கொடுக்க வேண்டிய ஃபுட்டுலாம் என்னென்ன மாதிரி ஃபுட்டு? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா முட்டை, பால், அப்புறம் இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் கீரைங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்ற ப்ரெக்னென்ட் பிரிவில் அதே மாதிரி. அப்புறம் வந்து கால்சியம் டானிக்கு, மல்டி விட்டமின் டானிக்கு இதெல்லாம் கொடுத்துடணும். அப்புறம் வந்து பீஃப் ரைஸு, சிக்கன் ரைஸு இதை கொடுத்தா ட்ரை ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் 200 கிராம், ஏன்னா எல்லா அதில் வந்து எல்லா ப்ரோட்டீனும் ஆக்ட் பண்ணுறாங்க, அதனால் ஆர்சி கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லது. ஜாஸ்தியெலாம் வேண்டாம், ஜாஸ்தியெலாம் மட்டும் எங்கேயோ போயிடும். ஒரு 200 கிராம் கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு, ப்ரெக்னென்ட் பீரியடில் மட்டும். நார்மல் பீரியடில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த ஒரு 60 நாள் அது பார்த்தோம்னா ஒரு 15 டேஸ்லேயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கன்சீவாகுதா இல்லையான்றது தெரிஞ்சிடும். டாக்கோட படுக்கிறது படுக்கும், ஒரு சைடாக ஒதுக்கி படுக்கும், ஒரு அன்ஈஸியாக இருக்கும், சாப்பிடாது 15 டேஸில். இது சிலர்லாம் ஸ்கேன் பண்ணுறது அங்கங்கே திக்கின விடுவாங்க, டென்ஷன் ஆகி உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆக வேண்டாம். 15 டேஸில் சாப்பிடாது, அப்படி வாயில் சாப்பாடு வைக்கும், அப்படி மனுஷன் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும், ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கும், நிப்பிள்ஸ் வந்து புதுசாக வளர ஆரம்பிக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும் தனியாக கன்சீவாக இருக்குதுன்னா. அப்புறம் வந்து அரை வந்து ஃபுல்லாக சுருங்கிடும், சுருங்கிட்டு கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் சின்ன சிம்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள்லாம் பார்த்தோம்னா டாக் படுத்துருக்குன்னா நம்ம தாண்டினோம்னா அது குட்டியை மெரிச்சிட போகிறோம்னு அந்த சென்சிட்டிவ் வந்துடும், டக்குன்னு எழுந்துக்கும். இதெல்லாம் வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கன்சீவாக இருக்கணும். அப்புறம் 45 நாள்லாம் வயிறுலாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேல் டாக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஃபீமேல் ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. நீங்கள் கெனல் ஓனராக நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஃபீமேல்? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் டாக் பெஸ்ட்டு. ஃபீமேல் டாக் பார்த்தீங்கன்னா இயர்லி 2 டைம்ஸ் தான் அந்த ப்ரீட் டைம். மேல் டாக் வந்து அதான் சொல்கிறேன்ல, நல்லா பையனா வீட்டில் வளர்ந்துட்டான்னா தொல்லை கிடையாது. ஓகே, பையனை பொறுத்த வரைக்கும் சில கெட்ட பழக்கம் அப்படி இப்படின்னு போகுது பாருங்கள், அதை மாதிரி போய்ட்றாங்களா, அதே கதை தான் மேல் டாக் பொறுத்த வரைக்கும். ஃபீமேல் டாக் 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 10 டேஸ் ஒரு கேஜி ரெடி பண்ணி தனியாக போட்டு வச்சிட்டோம்னா இயர்லி 20 டேஸ் தான் அவஸ்தை. இல்லை இப்போ நாஃப்கின்லாம் வந்துருக்கு இதுக்கு டாக்கு, அதை போட்டு விட்டோம்னா தொல்லை கிடையாது. மேல் டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மாதம் வரைக்கும் அழகாக வளர்ந்துருவான், நல்லா இருப்போம். அப்புறம் பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம மேலே ஏறி அட்டன் பண்ணுவான், நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கோம் ஏற்றுப்போம். இப்போ வெளியே இருக்கவங்க ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க, சோபாவில் உட்காந்துருப்பாங்க, நம்ம வந்து இதை கூடயே வளர்த்துட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், மேலே ஏறி காலை பிடிச்சி அட்டன் பண்ண ஆரம்பிக்கும், சில சிலம்பசங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தோம்னா அடுத்த யூரின் போயிடும், சோபாவில் பெட்டில் யூரின் போயிடும். அப்புறம் பார்த்தா ஊழையிட ஆரம்பிச்சிடும். வெளியே எதுனா டாகு அந்த இது ஃப்ரீ டைம் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீமேல் டாக் பெஸ்ட்டு. இந்த பீரியடை பற்றி சொல்லுங்கள். இது வந்து கோல்டன் ரிட்ரைவர் ப்ரோ. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் லேபர்டாக மாதிரி தான் ஃபுட்டு எல்லாமே, பட் வந்து ஃபர் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஃபர் வந்து இப்போ குளிப்பாட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், லேபர்டாகனா குளிப்பாட்டா நம்ம நார்மலாக ட்ரையாக விட்டுடலாம். இது குளிப்பாட்டினா வந்து வெளியே காஞ்ச மாரி உங்களுக்கு இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப வெட்டாக இருக்கும். அது ட்ரையரோ இல்லைனா வந்து ஃபேன் காற்றுல வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா இதில் வந்து தண்ணி வந்து ஃபார்ம் ஆச்சுனா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாரி ஃபார்ம் ஆகிடும் முடியல, வந்து அந்த இன்ஃபெக்ஷன் மாரி ரெடியூஸ் ஆகி முடியலாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் டிக்கு மட்டும் மெயினாக வரம் பார்த்துக்கணும் இவங்களுக்கு, ஏன்னா டிக்கு வந்துச்சுன்னா ரொம்ப முடி இருக்கிறதால உள்ளே கிள்ளலாம் போயிட்டு நல்லா தெரியாது நம்மளுக்கு. வெளியே லேபோடாக அந்தமாரி போயிட்டுனா வெளியே தெரியும், இதுக்கு சுத்தமாக தெரியாது. இந்தமாதிரி டைம்னா டிக்கு நம்மளுக்கு சப்போஸ் மேலே இருக்கும்போது தெரிஞ்சால் டக்குன்னு வந்து மருந்து போட்டுடணும். அது பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு ஒன்று வருது மெடிசன், அது தண்ணியில் போட்டு ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வெயிலில் காய வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெளியே வந்துடும் உங்களுக்கு.
இவங்க ஃபர் அதிகமாக இருக்கனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்களா? அப்படியா? இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ரெஷ்ஷிங் தான். மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா டாக் வந்து அந்த லூஸ் ஏர்லாம் நிற்கும் மேலேயே, அந்த ஏரை ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வெளியே வந்துடும். மற்றபடி அந்த அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் இருக்காது உங்களுக்கு. பப்பியோட ப்ரைஸ் என்ன வரும்? இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 பண்ணி கொடுக்கலாம், 15 18 பண்ணி கொடுக்கலாம் பப்பி. டாக்ஸுக்கு வந்து நேச்சராக என்ன மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருக்கும்? அது எல்லா டாகும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட்ரீவர் லேப் டாக்லாம் பார்த்தீங்கன்னா டாக் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அதாவது கீழே வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழே என்ன கிடையாது எடுத்து தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ஹேபிட் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம ரெகுலர் வாக்கிங் எடுக்கணும் வெளியே, ஏன்னா டெம்பர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதால அது எப்படி வெளியே காட்டுதுன்னு தெரியாமல் டாக் அங்கேயும் இங்கேயும் தெளிஞ்சிட்டு இருக்கு. அதில் டெய்லி ரெகுலர் வாக், காலைல ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி, நாயை வந்து நல்லா டயர் பண்ணுற மாதிரி ஒரு 20 நிமிஷம், ஈவினிங் ஒரு 20 நிமிஷம் நல்லா வாக்கிங் போயிட்டு வந்துட்டிங்கன்னா டாக் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளேஃபுல் இருக்காது அந்தளவுக்கு, அந்த இது செருப்பு எடுக்கிறது அந்த பழக்கம்லாம் வராது. மோஸ்ட்லி டாய் வாங்கி வச்சிடணும் டாக், இந்த லப்பர்லேயும் வருது இல்லைன்னா நம்ம போன் ஸ்டிக் வருது, இப்போ பீஃபில் எல்லா ஃப்ளேவர்லேயும் வருது, அந்த மாதிரி போன் ஸ்டிக் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கு அந்த ஹேபிட் தான் வரும். செருப்பை கடிச்சதுன்னா அந்த ஃப்ளேவர் அதுக்கு இதுவாகாது, இந்த போனை கடிக்கிறது அந்த போன் ஃப்ளேவர் பிடிச்சி போனை மட்டும் தான் கடிக்கும் உங்களுக்கு. இந்த செருப்பு கடிக்கிறது நம்ம ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிற ஹேபிட் வரும் உங்களுக்கு. இந்த போன் ஸ்டிக் மட்டும் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஹேபிட்லாம் சுத்தமாக இது பண்ணி. மோஸ்ட்லி வந்து பப்பிலேருந்து எடுத்து வளர்க்குறோம்னா நம்ம செருப்பை காமிக்கூடாது பப்பிலேருந்து, மோஸ்ட்லி வெளியே வைக்காமல் நம்ம ரேக்லேயே கீழே அது கண்ணில் படாத மாதிரி வச்சிடணும். போன் ஸ்டிக் போட்டு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போன் ஸ்டிக் மட்டும் தான் இது பண்ணுவாங்க, செருப்பு இது பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, உங்கள் கெனலில் ஸ்டட்டிங் போர்டிங் சர்வீஸ்லாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பண்ணி போர்டிங் பண்ணிகிட்ருக்கோம் டாக்கு. இப்போ போர்டிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம பக்கு இந்த டாய் ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா 200 தான் வாங்குவோம். அதே வந்து இந்த லேபர்டர் டாக் ரிட்ரீவர் இந்த மீடியம் ப்ரீட் வருதுல அவங்களுக்கு வந்து 250 வாங்குவோம். அடல்ட்டு கிரேடனு மாஸ்டிஃப் அந்தமாரி ஜெயிண்ட் ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா 400 வாங்கணும். இப்போ ஏதோ ஒரு ஃபீமேல் இருக்குது, இப்போ நான் வந்து ஒரு கரெக்டான மேலே பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணோம், அதில் எப்படி நான் செலக்ட் பண்ணுறது கரெக்டான மேல்? இல்லை நீங்கள் வந்து எப்படின்னா பேப்பர் வச்சு பண்ணுற மாதிரி நம்ம வந்து குவாலிட்டியாக மேல் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் பெட் குவாலிட்டி ஃபீமேல்னால் நீங்கள் வெளியே போனாலும் உங்களுக்கு நல்ல மேலே அடிச்சு கொடுப்பாங்க மேட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ பெட் குவாலிட்டி ஃபீமேல்னால் இப்போ நிறைய பண்ணி கொடுக்குறாங்க, பெட் குவாலிட்டி ஃபீமேல்லையும் நம்ம நல்லா லைனேஜ் ஆகும் பண்ணி கொடுக்குறாங்க, அது நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வந்தீங்கன்னா நான் எதுவாக பண்ணி கொடுக்குறோம். சரி சார், இவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பொமேரியன் டேஷ் ஒன்று, பொமேரியன் டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான மெயின்டெனன்ஸு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க லேடிஸுங்க வந்து விரும்பி வளர்க்குற டாகுங்க இதெல்லாம், மினி ப்ரீட்லாம் பொறுத்த வரைக்கும் இது ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான் இது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பொமேரியன்லாம் வீட்டில் தூக்கி வச்சிக்கின்னு பண்ணுறதுலாம் ரொம்ப ப்ராப்ளம் தான். இந்த ஏன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னா அவங்களாம் பொமரேனை பொறுத்த வரைக்கும் வளர்க்கவே கூடாது. அதுக்கு மினி ப்ரீடில் வளர்க்குறது ஆசை இருக்கவங்க என்ன பண்ணலாம், டேஷண்டு ஃபக்கு இந்த மாதிரி பீகல் பொமரேனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளர்க்கலாம். இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒன்றும் வளர்க்கலாம். ஏன்னா ஒரு பொமரேன் வளர்க்குற வீட்டில் பார்த்தோம்னா ஃப்ளோரில் ஃபுல்லாக முடி இருக்கும், எல்லா இடத்துலையுமே முடி இருக்கும். அப்படின்னா இப்போ ஃப்ளோர்லாம் இருக்குன்னா நம்ம வயிற்று உள்ள வாய்வில் எவ்வளோ போகும், மூக்கில் எவ்வளோ போகும் ப்ராப்ளம். இதுவும் வளர்க்கலாம், நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணோம். பொமரேனு டெரியரு பொமரேன் வந்து ரொம்ப சாஃப்டான முடி. இப்போ ரெட்ரிவர் வீட்டுக்குள்ள வளர்க்கலாம், தப்பு கிடையாது. ரெட்ரிவர் வந்து திக்காக இருக்கும், கீழே தான் தரையில் தான் அது படுந்துடும். இது பொமரேன் வந்து பார்த்தோம்னா மேலே தான் போயிடும், ஏன்னா ரொம்ப நைஸான முடி, பஞ்சு மாதிரி. ஃபேன் போட்டோம்னா இப்போ ஃபுல் ஃப்ளோரில் இருக்கும், சாப்பாட்டில் இருக்கும், தண்ணியில் இருக்கும், சவுத்தில் இருக்கும், எல்லா ஒரு வீட்டில் அந்த பொமரேன் வளர்க்குற வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடி ஏற அல்லாம். இந்த டேஷ் ஒன் பப்பி இந்த பொமேரியன் பப்பியில் என்ன ப்ரைஸ் வரும்? இது பொமேரியன் பப்பி பார்த்தா 3-5 பண்ணி கொடுக்குறேன் நான்.
த்ரீ ஃபைவ் பண்ணி கொடுக்குறோம். இந்த டேஷ் அண்ட் பப்பி பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி எடுக்க போகிறோம்னா இப்போ முதல்ல எடுத்ததும் நம்ம ஒரு ஃபார்மில் போய் எடுக்கணும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க நாங்கள் எங்கே வேணால் எடுக்கலாம், ஒரு பெட் ஷாப்பில் கூட போய் எடுக்கலாம், எனக்கு தெரியும் விவரம். விவரம் தெரியாதவங்க குடும்பம் 100% விவரம் தெரியல, இப்போ தான் டாக் வளர்க்க போகிறோம் அப்படின்றவங்க போயிட்டு ஃபார்மில் போய் எடுத்தோம்னா அங்கே போய் பார்த்து எடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி தான் வரும் இப்படி தான் வரும்னு தெரியும். விவரம் இல்லாத வேற எங்கன்னா போய் எடுத்துட்டாங்கன்னா அது விவரத்தில் தான் முடியும் கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பி எடுத்துட்டோம்னா முதல்ல அவங்க கையில் டிவார்மிங் பண்ணியிருக்காங்களா, ஒரு 40 டேஸில் எடுக்கணும். 40 டேஸில் எடுக்கணும்னா முதல்ல இப்போலாம் பார்த்தோம்னா 30 நாளில் ஃபார்வோ இன்ஜெக்ஷன் வந்துருக்குது. ஃபார்வோ டிஸ்டம்பர் தான் அதிகமாக தாக்குறது, ஃபார்வோ வைரஸ் தான் வந்து குட்டிங்க நிறைய இறக்குறது. அதனால் பார்த்தோம்னா ஒரு 15 டேஸில் ஒரு டிவார்மிங் கொடுத்துடணும் எந்த பப்பியாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி 30 நாளில் ஃபார்வோ வேக்சின் போட்டுடணும். வேக்சின் போட்டு அப்புறம் பார்த்தோம்னா திருப்பி அதுலேருந்து ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் 17-1, 19-1 நிறைய வேக்சின் வருது. எது அவங்களுக்கு திருப்தியாகப்படுதோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அது பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 15 டேஸில் டிவார்மிங் பண்ணால் ஃபஸ்ட் வாட்டி பார்த்தோம்னா ஒரு 30 நாளில் 30 டேஸில் அடுத்த டிவார்மிங் கொடுக்கணும். அடுத்தது 1 மந்த்து, இந்த 15லேருந்து 30 டேஸு, அப்புறம் பார்த்தோம்னா 1 மந்த்து கொஞ்சம் வளர. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி டிவார்மிங் கொடுக்கணும் கரெக்டாக. அது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு குட்டி வளர்க்க போகிறோன்னா கண்டிப்பாக போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை இருந்தால் ப்ராப்பராக என்ன பண்ணுவோம் எப்படி பார்த்துப்போம்? அதேமாதிரி கீழே பொருட்கள்லாம் போட்டு வச்சிடக்கூடாது, கிளியராக இருக்கணும் வீடு, எதை வேணாலும் சாப்பிட்றோம், எந்த பிரச்சனை வேணாலும் வரும். அப்புறம் என்னென்னா கம்பல்சரி இப்போ குட்டியில் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இந்த சர்லாக் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா சர்லாக் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஒரு 15 டேஸ்லேருந்து. கண்ணை திறக்குது பாருங்கள், அப்பயே மதர் மில்க்கும் குடிக்கிட்டோம், இதுவும் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பினா ஹெல்த்தியாக இருக்கும். குட்டி பார்த்தோம்னா 30 நாளுக்கு மேலே எடுக்கவே கூடாது எங்கேயுமே. 30-40 நாள் கழிச்சு தான் குட்டி எடுக்கணும். நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபார்வை போட்டு எடுத்துட்டோம்னா தப்பு கிடையாது. 30 நாளில் ஓரளவுக்கு எதுனாலும் கொஞ்சம் ஒரு 50% நம்ம காப்பாற்றிடலாம். அப்புறம் என்ன குட்டிக்கு சர்லாக்கு வாங்கி வச்சுருக்க மாதிரி போனிசான் இல்லை கிரேப் வாட்டரு அது ஒன்று வாங்கி வச்சுருக்கணும். அப்புறம் நான் மெட்ரோஜல் சிரப்பு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா பெரினாம் சிரப்பு, இதெல்லாம் வந்து சின்ன நம்ம வீட்லேயே டாக்டர் மாதிரி நம்ம இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க இருக்குது இப்போ சாப்பிட்லன்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறது சின்ன கை குழந்தைங்களாம். இந்த கிரேப் வாட்டர் போனிசன் ஏதாவது வீட்லேயே இந்த சின்ன சின்ன வைத்தியம் பண்ணுற பாருங்க. சின்னதாக இப்போது சாப்பிட்லன்னா உடனே பார்க்கணும் கரெக்டாக டிவார்மிங் கொடுக்கலையா அது கொடுத்துடணும். இப்போ ஜீர்ணம் ஆகலையா டாக் ஒரு மாதிரி ஒரு ஒரு வேலை ஏன்னா குழந்த தெரியாது இப்போ யூசி போட முடியாது எதுவுமே பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ண முடியாது. சாப்பிட்லையா இப்போது ஃபுட்டு இன்னைக்கு சாப்பிட்டது ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம்ஸ் ஃபீட் பண்ணோம் பப்பியை பொறுத்த வரைக்கும் 5 டைம்ஸ் ஃபீட் பண்ணோம். எப்படின்னா மார்னிங் நம்ம எழுந்ததும் ஒரு 6 மணிக்கு வந்துக்கிறோமா ஃபஸ்ட்டு ஃபீடிங் அப்படி, அதேமாதிரி நைட்டு படுக்கிறோமா 10 மணியோ 11 மணியோ அப்போ ஒரு ஃபீடிங். இது இடையில வந்து பார்த்தோம்னா பிரித்து ஒரு 3 வாட்டி 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ நம்ம எழுந்துக்கிறது படுக்கிறத பொறுத்து இடையில அதான் எழுந்துக்கிறதுல ஃபஸ்ட்டு காலையில் கொடுத்துடணும் ஃபீட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க. அதேமாதிரி படுக்க போகிறதெல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கும். சின்னதுலேருந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபுட்டு எதுனா கொடுத்தோம்னா இப்போ இருந்தால் நம்ம கரெக்டாக ஒபீடியண்ட்டாக கொண்டு போனோம்னா டாகோட ஹேபிட் பப்பியோட ஹேபிட் என்னென்னா சாப்பிட்டதும் யூரின் லேட்டின் போகிற ஹேபிட் உண்டு. அது தெரியாது சிலர்லாம் உள்ளே போட்டு வச்சுருவாங்க சாப்பாடு கொடுத்துருவோம் அதிலே போட்டு பரட்டின்னு ஒரு வழி ஆகிடுவார். குட்டியில் என்னென்னா ஒன்று ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி வச்சுக்கணும், இல்லை கேஜி கேஜி க்ளோஸ்டு கேஜாக இருக்கணும், ஓப்பன் கேஜ் இருக்கக்கூடாது. சின்ன குழந்தைனா இப்போ காற்று அடிக்கும், சில்னஸ் இருக்கும், பேப்பர் வந்து அதான் சொல்கிறோம்ல வேறெல்லாம் நிறைய நோ பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி யார் வேணாலும் பேப்பரை ஜெல்லி மாதிரி கிழிச்சு போட்டு அதில் குட்டியை போட்டு வச்சுட்டுன்னு வச்சுங்க. குட்டி வந்து யூரின் லேட்டின்னு போச்சுன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி மாற்றினா போதும் சின்ன குட்டியில், அதிலே ரொட்டேட் ஆகிடும் வார்மாக இருக்கும் உங்களுக்கு.
பார்த்தீங்கன்னா மேலே எகிரிச்சினாவே நம்ம பயந்து போய்டும், நம்ம போன்லாஸ் ஆகிடும். அதான் இது கடிக்கணும் எல்லாம் பண்ணுன்றதுலாம் அது பாருங்க என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்களா மேலே ஏறி ஒரு கலாட்டா பண்ணுறது.